ஸோ காருக்கு எப்போவுமே நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, வேக்ஸ் லிக்விட் யூஸ் பண்ணால் தான் பெயிண்ட் டு பாலிஷிங் வந்து கோட்டிங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ராசிபுரம், ராசிபுரம், ஓகே. நம்ம கடை எப்படி உங்களுக்கு தெரியுங்கண்ணா? நான் யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் போ. எதனால் இந்த மாதிரி சொல்கிறோம்னா, நம்ம ஆல்ரெடி மூணு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். வெளியூரில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ இது நம்ம கடையோட பேக் சைடுங்க. கிட்டத்தட்ட மூணு வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்து. பட் 90% வந்து அப்டேட்டில் தான் இருக்கும், அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு ஆன்லைனில் நான் பார்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தைக்குள்ளலாம் அடிங்க. ஒவ்வொரு ஒரு ஒரு 10 செகண்ட் ஒரே இடத்துல அடிங்க, அடிக்கடி எடுக்க வேண்டாம். அடிங்க ஒரு 10 செகண்ட், அது ஓட்டைக்குள்ளே அடிங்க. தெரிஞ்சோ தெரியாமையே நான் வாங்கிட்டேன், அது நல்லா இருக்குது, இப்போ சர்வீஸ்க்கு வேணும், அது நல்லா இல்லை, என்ன பண்ணுறது தெரியலன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட பணம் வீணாகாமல் அதை உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும். ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஸ்வாட் என்டர்பிரைசஸ். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சிடான் டைப்பு வெஹிக்கிள் வாஷ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வாஷர். பாருங்கள், இப்போ இந்த கார் வாஷரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட வெயிட் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிஷின் மட்டும் ஒரு 8.5 kg இருக்கும், பாக்ஸோடு சேர்த்திங்கன்னா 11 kg வரும். இதில் வந்து ப்ரெஷர் கேஜி, இன்லிட், உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இன்லிட் இருக்கிறது, உங்களுக்கு இந்த பக்கம் இன்லிட் இருக்கிறது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லிட் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இதுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதா, இது வந்து நார்மல் ஃப்ளக்லேயே நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு வந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் கிளீனர்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ இது வந்து கார் மட்டும் இல்லை, கார், டூ வீலர், போர்ட்டிக்கோ, பாத்ரூமு, டேங்க்கு எல்லாமே நீங்கள் வந்து வாஷ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கார் வாஷரை வச்சு தான் கீழே வீடியோ பார்த்துட்டுருங்களா, இந்த மாதிரி கார்ஸ் எல்லாமே நம்ம வந்து கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வேணாலும் இதில் வந்து கழுவிக்கலாம். எவ்ரி 1/2 hour ஒன்ஸ் அதுக்கு வந்து ஒரு 4 minutes ஒரு பிரேக் கொடுத்தீங்கன்னா வந்து போதும் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த கார் வாஷர் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கீழே கொடுத்துருக்க பார்த்திங்களா, ஒரு 3 நம்பர் கீழே வருது பாருங்க. இது எல்லாமே எங்களுடைய சர்வீஸ் பர்சன் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனோட நம்பர்ஸ் தான். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோவில் புரியாத சில விஷயங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலாம். நீங்கள் சவுத் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தீங்கனாலும் உங்களுக்கு இதை வந்து நாங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் மூலமாக அனுப்பிச்சிருவோம். ரெண்டாவது உதாரணத்துக்கு ஒரு கார் வாஷர் நீங்கள் என்ன விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்ட பணத்தை மிச்சம் பண்ணி கொடுத்துரும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது அதிகபட்சமாக ஒரு 8-10 times நீங்கள் கார் வாஷ் பண்ணிங்கனாவே வெளியில் வந்து ஒரு 400 கொடுக்குறீங்கன்னா 20 wash பண்ணிங்கன்னா 8000 உங்களுக்கு வந்து செலவாகும். ஸோ அந்த செலவு வந்து உங்களுக்கு வந்து மிச்சமாகிடும். எங்களுடைய யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு 1 year வாரண்டி கொடுக்கறதுனால, நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சர் யூனிட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் இயர் ஃபுல்லாக உங்களுக்கு எப்போ ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் எங்களால் அது வந்து சப்ளை பண்ண முடியும். இது வந்து மாடல் அப்டேட்டட், கண்டிப்பாக 10 model ஏதாவது ஒரு மாடல் வந்து கொஞ்சம் வந்து அப்டேட்டட் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. பட் 90% வந்து அப்டேட்டில் தான் இருக்கும், அதுக்கு உண்டான ஸ்பேர்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை சார், நான் ஏற்கனவே ஒரு ஆன்லைனில் நான் பார்த்து ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சோ தெரியாமையே நான் வாங்கிட்டேன், அது நல்லா இருக்குது, இப்போ சர்வீஸ்க்கு வேணும், அது நல்லா இல்லை, என்ன பண்ணுறது தெரியலன்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் போட்ட பணம் வீணாகாமல் அதை உங்களுக்கு எப்படி ரெடி பண்ணி கொடுக்கணும், உங்களுக்கு ஓஸில் ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தால் கூட கூப்பிடுங்க, கன்னில் ஒரு டேமேஜ் இருந்தால் கூட கொடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அதை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம். இது எல்லாமே எங்களுடைய யூஎஸ்பி. அப்படிங்கிற பட்சத்தில் எங்களோட மிஷினுக்கு எல்லா ஸ்பேர்ஸும் கொடுக்க முடியுங்கிறத தான் நாங்கள் வந்து இதில் வந்து சொல்கிறோம். எங்ககிட்ட ஒரு 2-wheelerலேருந்து 500 lorry கழுவுற வரைக்கும் உண்டான எல்லா மெஷினரிஸுமே நம்மளை இருக்குது. நீங்கள் எப்போ புதுசாக பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈரோடு பெருந்துறை ரோடு பழைய பாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. ஸ்வாட் என்டர்பிரைசஸ்க்கு வேறு எங்கேயும் பிரான்ச்சஸ் வந்து கிடையாது. ஓகே, ஒரு இப்போ கஸ்டமர் வந்து ராசிபுரத்துலேருந்து கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்டில் வந்திருக்கிறாரு. ஒரு 2 minutes காரை பின்னாடி பார்க் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்காரு. இப்போ நாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8600 motor தான். ஸோ 190 bar ப்ரெஷர் உள்ள மோட்ரு வந்து அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கார். அவருக்கு முக்கியமான தேவை வந்து டிராக்டர் கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. வாங்க இப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி கழுவிட்டு அவரே அந்த வீடியோவில் அவர் வாங்குகிற மோட்ரு திருப்தியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். எதனால் இந்த மாதிரி சொல்கிறோம்னா, நம்ம ஆல்ரெடி மூணு ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணுறோம். வெளியூரில் இருக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணணுங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ நான் அங்கேருந்து பணம் போட்டேன்னா இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படிங்கிறது, நேரில் வந்தாலும் இது தான், நீங்கள் அங்கே வாங்கினாலும் இதுதான். ஒருவேளை இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் பாருங்கள், கீழே தெரியுது இல்லைங்களா ஒரு 3 number எங்கள் கடையோட சேல்ஸு
ப்ளஸ் சர்வீஸோட நம்பர் தான் மூணு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் இதை விட கம்மியாக வேணும்னாலும் இதை விட ஜாஸ்தி வேணும்னாலும், அதாவது ஒரு டூ வீலரில் இருந்து 500 லாரி கழுவுற வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது வந்து. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் வந்துட்டார். வாங்க டக்குன்னு நம்ம போய் அவர் அப்படியே வந்து கவர் பண்ணிவிடுவோம். ஓகே, ராசிபுரத்தில் இருந்து கஸ்டமர் வந்திருக்கிறாங்க, வண்டி வாஷ் பண்ண போகிறோம் நம்ம வந்து. ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறது தான், எந்த ஒரு வீடியோவுமே வந்து நம்மளாவே கழுவி நம்மளாவே அப்படி இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு ப்ரெஷர் வாஷர் வாங்க வராங்கம்னா முதல்ல அவங்களுக்கு அதோட குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணுறது தான் நம்முடைய விஷயம். ஸோ இப்போ கஸ்டமரே இதை கழுவி பார்ப்பாங்க, அவங்க எப்படி ஃபீட்பேக் கொடுக்காங்கிறது பார்த்துருவோம் நம்ம. ஸோ இது நம்ம கடையோட பேக் சைடுங்க. கிட்டத்தட்ட மூணு வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கனெக்ட் ஆகுது உங்களுக்கு வந்து. மூணு வியூவில் ரோடு வந்து கனெக்ட் ஆகுது. ஒரு நாலு கார் அஞ்சு கார் வந்தால் கூட பார்க் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது நம்மகிட்ட வந்து. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாரியே கொண்டு வந்தாலும் நாங்கள் வந்து கழுவி காட்டிடுவோம் உங்களுக்கு வந்து. ஸோ எங்களோட யூஎஸ்பிங்கிறது இது தான், நீங்கள் வாங்குகிற பொருள் குவாலிட்டியாக இருக்காங்களா அந்த ஸ்பாட்லேயே உங்களுக்கு செக் பண்ணி கொடுக்குறதா இது. இப்போ வாங்க கஸ்டமர் பாருங்கள், அது ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு. அவங்க இப்போ எப்படி கழுவுறாங்கங்கிறதையும் பார்த்துல. இன்னொரு விஷயம், அவங்களும் காரை கழுவி பார்ப்பாங்க. ஓகே வர்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட லென்த்து பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு காரை சுற்றி வர அளவுக்கு உண்டான அளவுக்கு வந்து இதில் வந்து லென்த் இருக்குது. இப்போ அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரத்தில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணி எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்க வண்டி தான் வாஷ் பண்ண போகிறோம் நம்ம. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் அண்ணா. உங்கள் பேருங்கண்ணா? கந்தசாமி. எங்கேருந்து வர்றீங்க? ராசிபுரம். ராசிபுரம், ஓகே. நம்ம கடை எப்படி உங்களுக்கு தெரியுங்கண்ணா? நான் யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் ஊரில் யாரும் நம்மளது மாதிரி யூஸ் பண்ணுறாங்களா? பண்ணலை. ஓகே சரி. இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற இந்த மோட்டர் வந்து 190 bar. நீங்கள் எதுக்காக இது வாங்குறீங்க? இது என்ன கலர்? டிராக்டர் வாஷ் பண்ணணும். முக்கியமாக டிராக்டர் வாஷ் பண்ணுறது, ஏன்னா காருங்கிறது டிராக்டர் பெருசு. ஒரு டிராக்டருக்கு உண்டான ஸ்பெக் எடுத்திருக்காரு, அதில் காரு டூ வீலர் கூட கழுவிக்கலாம். இப்போ இவரே அடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத இவர் வாயிலையும் சொல்லுவார். நல்லா இருந்தால் மட்டும்தான் எடுப்பார், நல்லா இல்லைன்னா எடுக்க மாட்டார். அது நானே சொல்லிடுறேன், அவரு சொல்லணுன்றதில்ல. ஸோ அதனால் அடித்து பார்த்துட்டு அவங்க ஃபீட்பேக் அப்போ எப்படி அடிக்கிறான் அவரும் கழுவு கொடுப்போம், அவர் அவரோட ஃபீட்பேக் சொல்லுவார் பார்த்துக்கும். ஆனால் இதில் வந்து நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா, டயருக்கு ஒன்று, பாடிக்கு ஒன்று, கிளாஸுக்கு ஒன்று, செடிக்கு தண்ணி மருந்து அடிக்க ஒன்று. டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து போகும். ஓகேங்களா, இது எதுக்குன்னா நீங்கள் எதுக்காவது தண்ணி மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டயர் எப்பவுமே கார் கழுவுறீங்கன்னா எவ்வளோ கிட்ட போய் கழுவுறோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு 10 அடிக்கு அந்த பக்கம் தள்ளின்ட்டு அடிப்பாங்க, ஏன்னா இங்கே வர்ற ஃபோர்ஸுக்கு அங்கே வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் டயர் கடிக்கிற பாருங்கள், இந்த மாதிரி ஹோலில் அடிக்க இப்படி அடிக்கணும். அங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள், உள்ளே அந்த டிஸ்கில் உள்ளது எல்லாம் வெளியில் வரணும், அப்படி வரணும். அதே மாதிரி இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது பாடிக்கு அடிக்கல இப்படி அடிக்கலாம், கிளாஸுக்கு இப்படி, செடிக்கெலாம் தண்ணி மருந்து அடிக்கிறதுனா இப்படி அடிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம உள்ளெல்லாம் நல்லா கையை விட்டு இப்படி அடிக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த சேர் சகதியெலாம் எப்படி வருது பாருங்க. ஒரு ஒரிஜினல் சர்வீஸ் சென்டரில் போய் நம்ம கழுவுனோம்னா என்ன ஃபீட்பேக் கிடைக்குமோ அதே இது நமக்கு வரணதில்லைக்குள்ளெல்லாம் அடிங்க. ஒவ்வொரு ஒரு ஒரு 10 செகண்ட் ஒரே இடத்துல அடிங்க, அடிக்கடி எடுக்க வேண்டாம், அடிங்க ஒரு 10 செகண்ட் அது ஓட்டைக்குள்ளே அடிங்க. ஓகே சார், இப்போ வந்து நம்ம ட்ரை வாஷ் பண்ணோம், தேவைப்பட்ட ஷாம்பு வாஷ் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஓப்பனில் இருக்க வேண்டாம், ரெண்டு பட்டையும் குறிக்க, அதாவது கொஞ்சம் தண்ணி இப்படி அகலமாக அடிக்கிற மாதிரி இருக்கணும், அதாவது இந்த மாதிரி அகலமாக இருக்கணும். இப்போ தான் இந்த ஷாம்பு பாட்டில் போடணும், ஊசி மாதிரி இருக்கல இந்த ஷாம்பு பாட்டில் போட வேண்டாம். இப்போ போட்டுட்டேன் நான், போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம அடித்தோம் அப்படின்னம்னா இப்போ அடித்தோம்னா இந்த மாதிரி வருது. ஸோ காருக்கு எப்போவுமே நம்ம வந்து ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, வேக்ஸ் லிக்விட் யூஸ் பண்ணால் தான் பெயிண்ட் டு பாலிஷிங் வந்து கோட்டிங் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. நம்மளுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, தேய்க்காமல் இந்த ஷைன் வரும் அப்படின்னு. ஏன்னா நம்ம காரை நீங்கள் பார்த்தீங்க கண்டினியூவாக பண்ண, அவருக்கு கூட தெரியும் காரை நம்ம தேய்க்கக்கூட இல்லை. ஸோ இதில் என்னென்னா இந்த ஏர் போய் அதை வந்து கழுவும், தேய்க்கும், தண்ணி தான் வந்து அதை வந்து கழுவிடும். ஆல்மோஸ்ட் வந்து நல்ல ஒரு ஒரு ஷைனிங். ஆனால் இது எப்படி இருக்குது, கழுவி இருக்கிறதுல உங்களுக்கு திருப்தி இருக்கா? இதை அடித்து பார்த்தீங்களே உங்களுக்கு, இதில் வந்து ஒரு டிராக்டர் கழுவுறோம் அப்படிங்கிறப்ப இந்த ஃபோர்ஸில் உங்களுக்கு எதாவது ஃபீல் உணர முடியுதா?
அடிக்கிறப்ப என்ன தோ எப்படி இருக்குது உங்க கையில? நல்லா அது கையில் ஏதாவது வித்தியாசம் தெரியுது அதை பிடிச்சி அடிக்கிறப்ப? ஆமாம் தள்ளுது. ஆ அதை ஏன்னா இது வந்து ஃபோர்ஸ் வந்து நம்ம முன்னாடி அடித்தோம்னா பின்னாடி கையை தள்ளும். ஸோ அந்த ஏன்னா 20 அடி தூரம் போகுது இல்லைங்களா, அதை நம்ம 2 அடி தூரத்தில் அடிக்கிறப்ப அவ்வளோ ஃபோர்ஸ் உள்ளே போகத்தானே செய்யும். ஸோ இது உங்களுக்கு அப்போ நல்லா இருக்கு இல்லைங்களா? உபாதி என்ட்ரஸ்ல வாங்கினது நமக்கு திருப்தியாக இருக்குது. வெரி குட், சூப்பர். ஓகே வர்ஸ், இவ்வளோ தான். இது எதுக்கு அப்படின்னா, இப்போ அண்ணன் வந்து கிட்டத்தட்ட 2-3000 ரூபா செலவு பண்ணி வந்திருக்காங்கன்னா நீங்கள் தூரத்தில் இந்த மாதிரி பார்த்தா கூட நாங்கள் வெளியூருக்கு கூட உங்களுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவோம் நாங்களே உங்களுக்கு வந்து. ஓகே வர்ஸ், இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா எப்படி வாடிக்கையாளர் கழுவுனாங்க அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அவர் வாங்கின மோட்ரு என்ன மோட்ரு அப்படிங்கிறதும் நமக்கு வந்து தெரியும். இந்த மாதிரி நீங்கள் வெளியூரில் இருக்கிற யாருக்காவது உங்களுக்கு மோட்ரு வேணும் அப்படின்ற பட்சமாக இருந்தாலும் நாங்கள் செக் பண்ணி தான் கொடுப்போம். நீங்கள் வரணுன்ற நெசசிட்டியில் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக கூட அனுப்பிச்சிருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.